Hi friends, happy to see you again and welcome to all. This is our Cinema Tamil latest update channel. Please support and subscribe our channel. Bigg Boss இன்னைக்கு வெளியிட்டிருக்க ப்ரோமோவில் சென்ட்ராயன் வந்து ஒரு ஹாப்பியான மூடாக இருக்காரு. ரைசா அண்டு ஹாரிஸ் கல்யாணம் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஐஸ்வர்யா அண்ட் மகத் ஹாசிகா அவங்க மூணு பேத்துக்கு இடையில ஒரு மிகப்பெரிய நட்புணர்வு இருந்துகிட்டே இருக்குன்னே சொல்லலாம். அதில் யார் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கன்னு பார்த்தா மகத் அண்டு யாசிகா தான் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. யாசிகாவும் மகத்தும் மிகப்பெரிய நட்பாகவும் இருக்காங்க. அது நட்பை தாண்டி ஒரு உறவு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, அது பெரிய லவ்வாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ரீசன் அடிப்படையில் அவங்க பழகிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதை நம்ம பிக் பாஸ் பார்க்கும்போது நம்மளுக்கே தெரிய வருது. ஒரு தடவை இல்லை பல தடவையாக யாசிகாவும் மகத்தை ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க. ஒரு தடவை ரெஸ்ட் ரூம் கிட்ட, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல்லேயும் சரி, கிச்சன்லேயும் சரி, அவங்க ஒவ்வொரு தடவையும் பெட்ரூம்லேயும் சரி, பல இன்சிடென்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு வந்த கல்யாண் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வினா, மகத்துக்கும் யாசிகாவுக்கும் இருக்கிற உறவு நட்பையும் தாண்டி ஏதேனும் ஒரு ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு டீம்மேட்ஸ் எல்லாருமே எஸ்ன்னு சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் யாசிகாவும் எஸ்ன்னு சொல்கிறாங்க. மகத் மட்டும் நோ சொல்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரிய வருது, மகத்து இதை மறுக்கிறாரு அப்படின்றது மாதிரி தெரிய வருது. என்ன தான் இவ்வளோ நாள் பழகுனாலும் இவ்வளோ க்ளோஸாக பழகிட்டு மகத் இந்த மாதிரி சொல்கிறது யாசிகாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. உடனே அழுகிறாங்க யாசிகா. அழுது மும்தாஜ்கிட்ட போய் பேசுகிறாங்க. மும்தாஜ் வந்து ரொம்ப சோகமாக, எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும், உன் கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க டைலாக். அதை கேட்ட யாசிகா ரொம்ப அழுகிறாங்க. அதை தொடர்ந்து சென்ட்ராயனும் ரைசாவும் ஒரு ஈவெண்ட்டில் இருக்காங்க. சென்ட்ராயன் வந்து ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணணும் ரைசாட்ட. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்கிறாரு. சொல்லிவிட்டு உடனே அதில் ஒரே ஒரு ஆளோட பெர்மிஷன் வாங்கணும் நான், யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு யாருன்றத ரைசா கேட்டவுடனே, என்னோடய ஒய்ஃப்ட்ட தான் நான் பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஆக மொத்தத்தில் மகத் வந்து ஐஸ்வர்யாவுக்கு ஒரு பச்சை துரோகம் பண்ணுற மாதிரியான சீன் தான் இன்றைக்கி நடக்குது. இந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்க கண்டஸ்டன்ஸ் மகத்தோட கேரக்டரை பற்றி முடிவு செஞ்சுக்கலாம். ஐஸ்வர்யாவும் கொஞ்சம் உஷாராக இருந்தால் நல்லதுன்னு நினைக்கலாம். தேங்க்யூ. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும்.